ஹலோ கைஸ், நீங்கள் பேப்ளேட் பெஸ்ட் டர்போ சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஃப்ரீங்கிற கேரக்டர் எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும், உங்களுக்கும் பல பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கலாம்ப்பா. ஸோ அந்த கேரக்டர் அனிமி சீரீஸ் படி ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த லான்ச்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த லான்ச்சர் செம காஸ்ட்லிங்க, நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த லான்ச்சரோட விலை இப்போ நீங்கள் வாங்கணும், புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா $100 போகும். $100 எவ்வளோ ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா 8000 ரூபா கிட்ட. நம்ப முடியல இந்த பொருளுக்கு அவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பொருள், இப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரேர் ஆயிருச்சு. அப்படிங்கறதுனாலதான் ரேட் எல்லாம் அதிகமாயிருச்சு. அண்ட் இந்த லான்ச்சர் சும்மாலாம் கிடைக்காது, ஒரு செட் கொடுப்பாங்க, ஃபாஃப்னீர் செட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செட்டில் தான் இந்த லான்ச்சர் வரும். லான்ச்சர், கிரிப்பு, டேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கெய்ஸ்ட் ஃபாஃப்னீருக்கு அடியில் ஒரு க்ரீன் ஃப்ரேம் மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேமும் இந்த லான்ச்சர் செட்டு கூட தாங்க வரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த லான்ச்சர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இதில் என்னென்ன கிமிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர் டர்போ சீரீஸில் ரொம்ப ஃபேமஸான பேப்ளேட், எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேப்ளேடுங்க. ஸோ அந்த அனிமி சீரீஸ் படி ஃப்ரீ வந்து இந்த பேப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த க்ரீன் ஃப்ரேமோட தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த க்ரீன் ஃப்ரேம் நீங்கள் கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. ஒரு தனியாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு செட்டு இருக்குங்க, அதாவது லான்ச்சர் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஃப்னீருக்குன்னு தனியாக ஒரு செட்டு இருக்குது. அந்த செட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி க்ரீன் ஃப்ரேம் இருக்கும், ப்ளஸ் இந்த எல்லோ கலர் லான்ச்சருங்க. நார்மலான லான்ச்சர் கிடையாது, ரொம்ப லெங்க்தியான லான்ச்சர். மற்ற லான்ச்சரை கம்பேர் பண்ணும்போது இந்த லாங்சரோட ரிப்கோர்ட் வயர் வந்து, ஐ மீன் இந்த ஸ்ட்ரிங் வயர் வந்து ரொம்பவே லெங்க்தியா இருக்கும். அதுவும் இது ஒரு லெஃப்ட் சைடு லான்சர், ஏன்னா ஃபாஃப்னீர் வந்து லெஃப்ட் சைடில் சுத்துற பேப்ளேட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால தான் லெஃப்ட் சைடு லான்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீயோட சட்ட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லான்ச்சரை மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்ளேடுமே அந்த ஒரு எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ எனிவேஸ் ஒரு லெங்க்தியான லான்ச்சரும் நம்மகிட்ட இருக்குது. இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல், டிபி லான்ச்சர் அளவுக்கு பவர்ஃபுல்லாம் கிடையாது. பட் மற்ற லான்ச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரிங் லென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால நம்மளால பவர்ஃபுல்லான லான்ச்சர்ஸை விட அதிகமான ஆர்பிஎம் இருக்க லான்ச்சர்ஸை விட முடியும். ஐ மீன் எப்படி சொல்றேன்னா, ரொட்டேஷன் ஆர்பிஎம், ரொட்டேஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்பிஎம் அதிகமாக இருக்க லான்ச்சர்ஸ் இந்த லான்ச்சர் கொடுக்கும். அண்ட் இது வந்து வெயிட் டேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் பாலை இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இந்த ரெண்டு சைடுமே ஒரு ஸ்பிரிங் இருக்கும். ஸோ இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்பில் நம்ம மாற்ற ஒரு ஆக்சசரிஸ் தான். நம்ம லான்ச் பண்ணும் போது நம்மளோட லான்ச்சர் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடாமல் அசையாமல் கரெக்டாக ஒரு பெர்ஃபெக்டான லான்ச்சர் கொடுக்குறதுக்கு தான் இந்த ஒரு டேம்பர் யூஸ் பண்ணுவாங்க. எனிவேஸ் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த லான்ச்சர் கிரிப், இது உண்மையிலேயே பேப்ளேட் பஸ்டில் நீங்கள் எந்த சீரீஸ் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி லான்ச்சர் கிரிப் ஃப்ரீ கிட்ட மட்டும்தான் இருக்கும். வித்தியாசமான கிரிப்புங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், மேட் இன் வியட்நாம், டோமி அப்படின்னு சொல்லிட்டு, அதை தக்கர டோமி பிராண்ட் அப்படிங்கிறனால டோமிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு லான்ச்சரை உங்களால் இடுப்பில் மாட்ட முடியும். என்னது இடுப்பில் மாட்ட முடியுமா, புரியலையே ப்ரோ. புரியுது, நம்ம இந்த பெல்ட் எல்லாம் மாட்டுறதுக்கு ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் இந்த பெல்ட்டை சொருவருக்காண்டி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு என்ன அதுக்கு பேர் என்னன்னு தெரில, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, நான் அந்த பிக்சர் கொடுக்குறேன், அதை பார்த்து கூட கண்டுபிடிச்சிங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளால் இந்த லான்ச்சர் செட்டம் வச்சிருக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இந்த இடத்த வச்சு நம்மளால் ஒரு பேண்ட்லேயோ இல்லாட்டி இந்த பெல்ட் போடுற மாதிரி இருக்க பேண்ட்டில் சைடில் மாட்டி வச்சிடலாம். அருணா கயிறில் மாட்டலாம் அப்புறம்லாம் கேட்கக்கூடாது. எனிவேஸ் ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த பெல்ட் போடுற இடத்துலேருந்து நம்மளால் மாட்டி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மாட்டி லாக் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணால் போதும், லாக் ஆயிரும், அதுக்கப்புறம் வராது. மறுபடியும் நீங்கள் எடுக்கணும்னா ஒன்ஸ் இதை அப்படியே பிடிச்சி ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஒரு லாக்கிங் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து லான்ச்சரை கையில் வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே கெத்தா அப்படியே பெல்ட் சைடில் அப்படியே மாட்டு சுற்றிட்டு இருக்கலாம், பிளேடை சைட் இருந்தீங்கன்னா, இல்லாட்டினா லூசன்ட்ரு வாங்க. அண்ட் இந்த கிரிப்பை நம்மளால் ஸ்பிளிட்டும் பண்ண முடியும். இதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியப்படுத்துகிற விஷயமா இருந்துச்சு பார்த்தீங்களா. இது என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிரிப்புங்கிறதுக்காண்டி இது ஒரு இதை சொல்லியே ஆகலாம். இப்படி நம்ம மாட்டிக்கலாம், எடுத்துக்கலாம். பட் இது வச்சுருந்தா தான் நம்மளால் கையில் பிடிச்சி லான்ச் பண்ண முடியும். பட் கம்பேர் பண்ணும்போது மற்ற கிரிப்போட, மற்ற நார்மலாக இருக்க கிரிப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரிப்பு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குங்க இருக்குது. அதை நான் ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. நார்மலான கிரிப்போட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இப்படி பிடிச்சிக்கலாம், இடையில கேப் வரைக்கும் இந்த சைடு தெரியுது. பட் இந்த கிரிப்போட லெங்க்த்தை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ ஒரு ஒரு இன்ச் 1.5 இன்ச்சுக்கு கேப் இருக்குது, ஐ மீன் அந்த லெங்க்த் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பிடிக்கிறதுக்கு வந்து
இந்த மாதிரி தான் பிடிக்க முடியும், கரெக்டான ஒரு இதில் பிடிக்க முடியாது, லைக் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக ஃபோர்ஸ்லையும் பிடிக்க முடியாது. பட் இது ஒரு யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி லான்ச் பண்ணுறதுக்கு. மேபி இதை நம்ம விட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இருந்துட்டு போது அண்ட் வேறு எதுவும் பார்க்குறதுக்கு இருக்கப்போ அந்த லான்ச்சர் செட்டில் வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த லான்ச்சரோட லெங்க்த்தை மெஷர் பண்ணி பார்ப்போமா. ஸோ இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இட்டாச்சியை வச்சு மறைச்சிக்குவோம், இட்டாச்சியை வச்சு முட்டு கொடுதா. ஓகே, அதான் மேக்ஸிமம் லெங்க்த்துங்க, அதுக்கு மேலே இல்லை, இதான் மேக்ஸிமம் லெங்க்த் ஆகும். ஸோ பார்த்துங்க, லான்ச்சர் இங்கே இருக்குது, நம்மளோட இந்த வயர் இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம லெங்க்த்து. இப்போ நம்ம ஃபாஃப்னியரோட இந்த லாங் ஸ்ட்ரிங் லான்ச்சரை பார்ப்போம் எவ்வளோ லெங்க்த் இருக்குன்ட்டுன்னு. அதுடி எல்லையை தாண்டி போயிருச்சுடாடே, இங்கே பாருங்கங்க, கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுருக்கேன். எவ்வளோ லெங்க்த் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு நிகரான லெங்க்த்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னால் கேமராவில் கவர் பண்ண முடியல, இல்லாட்டி நான் காமிச்சிருப்பேன். நானே டயக்னலாக தான் லான்ச்சரை பிளேஸ் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலுமே காமிக்க முடியல. இந்த இந்த இடத்துல இருக்குது சரிசமாக உங்களுக்கு தெரியும், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்தா இந்த இடத்துல விரல் உங்களுக்கு தெரியுங்களா இந்த கார்னரில், ஸோ அந்த இடத்துல இருக்குது. அப்போ எவ்வளோ லெங்க்த்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ லெங்க்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு நிகராக இவ்வளோ லெங்க்த் ஸ்ட்ரிங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால தான் அந்த லாங் ஸ்ட்ரிங் லான்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபாஃப்னிருக்கு மட்டும்தான் இருக்குது, பாக்கி யாருக்குமே இல்லை அந்த சீரீஸில். அப்போ ஒரு யூனிக்னஸ் தானே. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, லைக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம், லாக் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், லாக் பண்ணலாம். பட் இது எதுக்குன்னு எனக்கு தெரில, நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்ல, உங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு, கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ கைஸ், இனி வேலை முடிஞ்சு இதை பற்றி மேலோட்டமாக பார்த்துட்டு நல்ல வேல் முடிந்து போயிருக்கும். ஸோ அவள்தான் அனிமி சீரீஸில் ஃப்ரீ யூஸ் பண்ண அதே லான்ச்சர் நம்ம கையில் இப்போ வந்திருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டேன், அண்ட் இது எந்த அளவுக்கு காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த லான்ச்சர் செட்டு கூட தான் இந்த கிரீன் கலர் ஃப்ரேமும் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இது எல்லாமே மூணுமே ஒரே செட்டோட வர்றதுங்க, ஃபாஃப்னி கூடலாம் வராது. ஸோ பார்த்துங்க அந்த செட்டில் எத்தனை ஐட்டம் இருக்குன்னா 1, 2, 3, 4 மொத்தம் 4 ஐட்டங்கள் இருக்கும். இந்த 4 ஐட்டத்துக்கு இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சி 8000 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு, அந்தளவுக்கு காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். இந்த ஈபேல இருக்க ப்ரைஸ் நான் சொல்கிறேன், மேபி நீங்கள் அதை கம்மியான ப்ரைஸில் கூட வாங்கலாம், எனிவேஸ் இருந்துட்டு போது. ஓகே, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லான்ச்சரில் விடுறது, ஐ மீன் இந்த லான்ச்சர் செட்டில் விடுறது எந்த அளவுக்கு கன்வீனியண்டாக இருக்குது நமக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டேடியத்தை எடுத்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஸோ இதை டெஸ்ட் பண்ண சில டர்போ பேப்ளெட்ஸ் எடுத்துருக்கோம், மூணுமே டர்போ சீரீஸில் இருக்க பேப்ளெட்ஸ் தான். ஸோ லான்ச் பண்ணிடலாம். இதை வந்து நார்மலான லான்ச்சரில் லான்ச் பண்ணுவோம் மற்ற பேப்ளெட்ஸை. ஆனால் ஃபோர்ஸ் அந்தளவுக்கு இல்லை, நல்லா இழுத்து விடணும் போல், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இழுத்து விடணும். நான் ஒரு டிபி லான்ச்சர் இழுத்து விடுற மாதிரி விட்டேன், அதான் பிரச்சனையாகவும். பார்ப்போம் கடைசி வரைக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறனால சரிசமாக சுற்றுறாங்க, ஆனால் யார் ஜெயிக்க போகிறது? ஆப்வியஸ்லி ஃபாஃப்னியர் தான். ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்காலிபர் வச்சு லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் இருந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஓ, இப்படி ஒண்ணுண்டா லான்ச்சு, இதாங்க பக்காவான லான்ச்சு, வேற மாதிரி. காலிபர் வந்து விகரசா அடிச்சுக்கிட்டு இருக்கு, பட் அட்டாக் டைப் அப்படிங்கிறதுலாம் செமின் அட்டாக் போயிடுச்சுங்க. ஃபாஃப்னியர் இஸ் தி வின்னர். அடுத்து ரிவை ஃபினிக்ஸ், பங்கமானவன் ரிவை ஃபினிக்ஸ் வந்து நம்ம ஃபாஃப்னியரை விட பவர்ஃபுல்லானது. லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 அடிச்சு இந்த லான்ச்சரோட பவரை பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலா என்னங்கடா பவரை பார்ப்போம்னு சொன்னோம்னா ஓவர் பவர்ல செத்துட்டாங்க அவனேவோ. ஆக்சுவலா ஃபேமிலி தானே பெஸ்ட் கொடுத்துருக்கணும். எனிவேஸ் இன்னொரு தடவை லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 அடிச்சு மான் ஃபேஃப்னியர். இது அப்சார்ப் பிரேக், பிரேக் இப்போ நடந்தது. யார் ஜெயிக்கா? சே போறா பார்ப்போம், யார் இங்க ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் கைஸ். டிராவில் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஒரே ஒரு லான்ச் விட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆ
அப்சார்ப் பிரேக்குங்க அது. ஐயோ பிரேக் பிடிக்காம அங்கிட்டு போயிட்டான் போல. அப்படியே லான்ச் விடுவோம். என்ன ரிவை ஃபினிக்ஸ் மிஸ்டீல் பண்ணிருச்சு. ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் மாத்தி மாத்தி ஸ்பின் ஸ்டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாஃப்னியர் வின் பண்ணிருச்சு காய்ஸ். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் லென்த் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ரீசன்னால தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது ரிவை ஃபினிக்ஸை. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பொருள் உண்மையிலே செம ரேரான பொருள், அந்ததுக்காண்டி தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கிறது. இது நமக்கு எப்படி கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு லூட் அன்பாக்சிங் பண்ணோம். அந்த லூட் நீங்கள் என்ன பார்க்கலாட்டி மேலே டிஸ்கிரிப்ஷனில் வருது. சி மேலே இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதாவது இந்த வீடியோட கடைசியில் வருதுங்க. இப்போ முடிச்சோடனே இந்த வீடியோ முடிச்சுங்க. இதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் வருமா, அந்த போர்ஷனில் இந்த மாதிரி லூட் அன்பாக்சிங் பண்ணது ஒரு பாக்ஸில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்ட் பை டாபா மண்டே. Tata guys.